அருகிராம பார்வதீப தயே அருகிரா மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஞ்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு சேர்ந்தேன். உண்பனே நீனும் உடுப்பனே நீனும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று குரு சீடர் பரம்பரையில் மகோன்னத நிலையை அடைந்த கிரிசந்திர கோஸ் என்னும் அன்பரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கிரிசந்திர கோஸ் சீடர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய குருநாதர் பரமஹம்சர் மாதிரி ஒரு குரு இருந்ததுன்னா எப்படிப்பட்ட சீடர்களும் மகோன்னத அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கக்கூடியது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரிசந்திர கோஸ் இல்லற சீடர்களிலும் ஒருவராக வைத்து எண்ணப்படுகின்றார். துறவு சீடர்களிலும் ஒருவராக வைத்து எண்ணப்படுகின்றார். இல்லறம் துறவறம் இரண்டிலுமே அவர் மிகச்சிறந்த பங்களிப்பு. அவருடைய பங்களிப்பு ராமகிருஷ்ண மடத்து தொண்டர்களுக்கு தன்னால் இயன்ற அளவிற்கு எல்லா வகையிலும் உடலால் மனதால் பொருளாதாரத்தால் எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு தோள் கொடுக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் ராமகிருஷ்ணருடைய தொண்டர்களுக்கு இவர் தோள் கொடுத்தவர். ஒரு காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்து போயிருந்தது ராமகிருஷ்ணருடைய இயக்கம் துவக்கத்தில் இருந்த நிலைகள்லாம் மிகவும் கொடுமையானது. அந்த தொண்டர்கள் வந்து கோடீஸ்வரர்களாக பிறந்த தொண்டர்கள் தங்களுடைய எல்லா விதமான தன்மையும் கல்வி செல்வம் புகழ் பெயர் எல்லாத்தையும் இழந்து துறவுக்கு வந்தபோது 10 நாள் 20 நாள் கூட சாப்பாட்டுக்கு அல்லாடி இருக்கிறாங்க. ஒருபோதும் தங்கள் நிலையில் அவர்கள் பிறண்டதில்லை. அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த தொண்டர்களில் தலை சிறந்த தொண்டர் இவர். இந்த தொண்டருடைய வரலாறு வந்து வரலாறு எனக்கு மிகவும் கவர்ந்த ஒரு வரலாறு. கிரிசந்திர கோஸ் அப்படிங்கக்கூடியவர் இவர் வந்து நாடக கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதன் மூலமாக மிக பெரும் அளவில் பொருளீட்டி அந் இகலோக வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார் கிரிசந்திர கோஸ். அவருடைய தொழில் முறையும் அப்படி, அவருடைய வாழ்வு முறையும் அதே மாதிரி அவர் வடிவமைத்து கொண்டார். ஒரு முறை இவருடைய நாடக மேடைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வர வேண்டும் என்று அன்பர்கள், ஏன்னா இவர் வந்து கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவோடைய நாடகத்தை நாடகமாக எடுத்திருந்தார். சைதன்ய மகாபிரபுவோடைய நாடகத்தை பார்க்குற எல்லாரும் தன்னை மறந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த நாடக அமைப்பு கட்டமைப்பு இருந்தது. கல்வி கேள்விகளில் தலை சிறந்தவர், அதனால் எல்லாத்தையுமே அதில் கொண்டுட்டு வந்திருந்தார். கிருஷ்ண சைதன்யருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையெல்லாம் தொகுத்து அந்த நாடகத்தில் இவர் படம் பிடிச்சு காமிச்சார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பவித்திரமான ஒரு நாடகத்தை இவர் எடுத்து உலகுக்கு உபகரிக்கிறார். இவருடைய பெயர் புகழ் கொடிகட்டி பறந்தது. எல்லாரும் போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொல்லாங்க, சைதன்ய மகாபிரபுவோடைய வரலாற்றினை அப்படியே தத்ரூபமாக எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக, பாமரர்களும் விளங்கி கொள்ளும்படியாக, படித்தவர்கள் பாராட்டும்படியாக, அருள் அனுபவம் பெற விளைபவர்கள் அந்த அருள் அனுபவம் எழுச்சி பெறும் வண்ணமாக இவருடைய நாடகம் உள்ளது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் சொல்கிறாங்க. பரமஹம்சருக்கு தானும் அந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்னும் ஆவல் இருந்தது. ஏன்னா பரமஹம்சருக்கு எப்போல்லாம் சைதன்யருடைய பெயர் சொல்லி கேட்குறாரோ அப்போதெல்லாம் கூட அவருக்கு ஆண்மை எழுச்சி வரும். அந்த பெயரை கேட்ட போதெல்லாம்
அந்த அளவிற்கு சைதன்யருடைய மேலே ஒரு அளவு கடந்த பற்று வச்சுருந்தார் பரமஹம்சர். அதனால் நானும் அந்த நாடகத்தை பார்க்க வரேன்னு சொன்னார். அன்பர்கள் எல்லாரும் அவரை வந்து நாடகம் பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போன உடனே இவர் வந்து ஒரு இதில் உட்காந்து சேரில் உட்காந்து நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய நாடகத்தை பார்த்தபோது நாடகத்தில் ஒரு காட்சி, சைதன்யர் வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை கேட்டு தன்னை மறக்கிறாரு, தன் நாமம் கெடுறாரு, அப்படியே ஆழ்ந்த பரவச நிலையில் இரண்டு கைகளையும் மேல் நோக்கி தூக்கி கொண்டு கிருஷ்ணா 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 அப்படின்னு தன்னை மறந்து அவர் வந்து சொல்ல மாதிரி ஒரு காட்சி. இதை பார்த்த உடனே பரமஹம்சருக்கும் அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி வந்துருச்சு. அந்த பக்தியின் காரணமாக ஒரு அனுபவ நிலை கைகூடி இவரும் ஒரு பரவச நிலைக்கு எய்தி இரண்டு கைகளையும் மேலே தூக்கி கொண்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இவரும் ஆட ஆரம்பிச்சிட்டார். பரமஹம்சரும் ஆடுதார், இவரும் ஆடுதார். அந்த சூழ்நிலையில் பரமஹம்சரும் ஆடுதார், சைதன்யர் ஆக நடிக்கிறவர் ஸ்டேஜில் ஆடுதார், இவர் இங்கே ஆடுதார். இவரை சுற்றி உட்கார்ந்துருக்கிற கூட்டங்கள்லாம் ட்ராமாவை பார்க்கறதுக்கு பதிலாக இவரையே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் கலைந்து விட்டது. தன்னுடைய வருமானம் குறைந்து விடும் அப்படின்னு எண்ணிய கிரிசந்திர கோஸுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் ஏன் என் பொழப்புக்கு மண்ணளி போடுற மாதிரி இப்படியெல்லாம் வந்து நடத்துகிறீங்க, நீங்கள் கூட்டு இருந்த ஆள் ஏன் இப்படி மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னா, இவருக்கு பரமஹம்சருடைய பெயர் புகழ் இவருடைய அனுபவ நிலை புரியவில்லையே என்று மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனால் அதுக்காக வேண்டி அவங்க என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியலை. நீங்கள் ஒரு வாட்டி தட்சிணேஸ்வரம் வாங்க, குருதேவர் இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு வைக்கிறாங்க. சரி ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் ஒரு நாளைக்கு உங்களை பார்க்கறதுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சொல்லி சொல்லிட்டார். அப்புறம் தொடர்ந்து இவர் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பதற்கு தட்சிணேஸ்வரம் போகிறார். அவர் தட்சிணேஸ்வரத்தில் போனோடனே எல்லாரும் அங்கே அவருடைய அன்பர்கள் எல்லாம் வராங்க போகிறாங்க. அவங்க வந்து குரு உபதேசம் பெற்றுக்கிறாங்க, குருநாதருடைய உபதேச மொழிகளை வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு அங்கே போனால் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் தினமும் அவர் அங்கே போக ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் விட்டு கொஞ்ச நாள் விட்டு போனார், அப்புறம் தினமும் போக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஒரு நாள் இவர் கேட்குறாரு, குருதேவா நானும் உங்களிடம் உபதேசம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே குருநாதர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, குரு உபதேசம் வாங்குவதற்கு சில நிபந்தனைகள்லாம் உள்ளது, ஒழுக்கமாக இருக்கணும், அதிகாலையில் ஒரு 4 to 5 மணிக்கெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க பயிற்சியை தொடங்கணும், நாமஜபம் செய்கிறவர்கள் நாமஜபம் செய்யலாம், அது தவிர வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம், யோக பயிற்சி பண்ணுறவங்க யோக பயிற்சி பண் ணிக்கலாம், இவைகள் எல்லாமே நீங்கள் 4:30 to 5:30 இதெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரொட்டேஷனை இது மாதிரிலாம் வச்சுக்கணும்னு அவர் சில விதிமுறைகள் எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, குருதேவா என்னால் எந்த விதியும் கடைப்பிடிக்க முடியாது, ஏன்னா என்னுடைய தொழில் அப்படி, நான் இரவு தான் நாடகம் பண்ணுறேன், இரவு நாடகம் முடிவதற்கு 2 to 3 காட்சிகள் நடக்கும், ஒவ்வொரு காட்சியும் நான் இருந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த காட்சிகள் முடிவுற்ற பிறகு நான் வீடு வந்து சேருவேன். நான் வந்து சேர்றதுக்கே 3 ஆயிரும், அதில் நான் 4 எழுந்திரிச்சு என்ன பயிற்சியை செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது குருதேவா அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டலாம் அப்படிங்கிறார். ஆனால் தொடர்ந்து இவர் இங்கே வர வர எல்லா அன்பர்களும் குருதேவர்கிட்ட பயிற்சி வாங்க, இவருக்கு குருதேவர்கிட்ட தானும் பயிற்சி வாங்கிக்கணுங்கக்கூடிய எண்ணம் அடி ஆழத்தில் மிக அந்த ஆன்ம கிளர்ச்சி எழுந்து விட்டது. எப்படியாவது எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும் குருதேவா, எங்கிட்ட வந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, நான் 4 எழுந்திக்கணும் பயிற்சி பண்ணணும், என்னுடைய தொழில் அப்படியே நானால் அதெல்லாம் செய்ய முடியாது குருதேவா, நீங்கள் வந்து எனக்கு எப்படியாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். உடனே குருதேவர் சொல்லார், அப்படியானா நீ வந்து எனக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுப்பா, உன்னுடைய ஆவி பொருளை என்பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து இந்த மாதிரி நிகழ்வு ஏற்கனவே வள்ளல் பெருமானார் காலத்தில்
வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் வள்ளல் பெருமானோடு தொடர்புடைய அந்த கல்லுப்பட்டு ஐயா அப்படிங்கக்கூடிய ஒரு அடியவர் வள்ளல் பெருமான்கிட்ட சரணடைந்து என்னை எப்படியாவது ஏன்று கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அந்த கல்லுப்பட்டு ஐயாட்ட வள்ளல் பெருமானார் வந்து ஒரு பத்திரம் எழுதி கூட நான் உன்னை ஏன்று கொள்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து மிக அற்புதமான ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தை வந்து எல்லாருமே நம்ம வந்து நம்மளுடைய குருநாதர்கிட்ட அல்லது பேரண்ட நாயகன்கிட்ட ஒவ்வொரு நாளுமே படித்து ஒப்பிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை அதே கண்ணோட்டத்தில் நம்ம செஞ்சு வந்தோம்னா இந்த இந்த இதனுடைய தொழில் இதனுடைய உண்மையான உணர்வு நிலை என்ன அப்படின்னு நமக்கு புரியும். பாருங்கள், அவர் சொல்கிறாரு அந்த கல்லுப்பட்டு ஐயாட்ட வள்ளல் பெருமானார், நீ எப்படி எனக்கு பத்திரம் எழுதி தரணும்னு எனக்கு தெரியாது ஐயா. கல்லுப்பட்டு ஐயா சொல்கிறார், எனக்கு எப்படி உங்களுக்கு பத்திரம் எழுதி தரணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உனது முழுச்சுமையையும் என்னிடம் ஒப்பு கொடுப்பதாக நீ வாக்குறுதி அளிக்க வேண்டும். எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருளுக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போகப் பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்கப்பட்டனமே அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்திடத்தும் ஜீவனிடத்தும் போகப் பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருள் சாட்சியாக எனக்கு எந்த விதத்தும் யாதொரு சுதந்திர தோற்றமும் தோற்றமாற்றாது. தேவரீர் திருவருள் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெறுவார்களில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இது மாதிரி கல்லுப்பட்டு ஐயாட்ட பெருமானாரே எழுதி கொடுத்து ஒரு கையெழுத்து வாங்கிக்கிட்டு பெருமானார் கல்லுப்பட்டு ஐயாவை ஏன்று கொண்டார். அது ஒரு அதி அற்புதமான ஒரு நிகழ்வு. கல்லுப்பட்டு ஐயாவுக்கு முதுகு தண்டில் முதுகில் ஒரு பெரிய ராஜபலவை இருந்தது. அந்த ராஜபலவையினுடைய இப்போ அதுக்கு சொல்கிறதானா கேன்சர் கட்டி, அதனுடைய வேதனை தாளமாடாமல் அவர் துடிதுடித்து பெருமானாரை சரணடைய, இந்த வேதனையை இந்த பிறவியில் நான் தீர்த்து வச்சுருந்தேன் தம்பி, ஆனால் இதனுடைய கொடூரம் அடுத்த பிறவிக்கு தொடரும். இந்த வேதனையை நீ அனுபவித்து கழிச்சிட்டேனா இப்பிறவியிலே உனது பிறவி நிறைவடையும், எது உனக்கு சாத்தியம் சொல்லுன்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் இருக்கும்போது உங்களோடே தொடர்ந்து இருந்து நான் இந்த வேதனையை அனுபவித்து கழித்து கொள்கின்றேன், அடுத்த பிறவி எனக்கு தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் வைக்க, அதன்படியே அந்த ராஜபலவையை அவர் அனுபவித்து கழித்ததாக அவருடைய வரலாறு கூறுகின்றது. அப்படி அனுபவித்து கழிப்பதற்கும் இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் வேண்டும், குருநாதருடைய அருக்கருணை வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் இந்த மாதிரி ஒரு பத்திரம் எழுதி அவற்றை கையெழுத்து வாங்கி அவர் வந்து அவருடைய சுமையை ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் அதனுடைய வேதனையையும் கல்லுப்பட்டு ஐயாவும் அனுபவித்தார். இன்றைக்கும் கல்லுப்பட்டு ஐயா சமாதி மட்டும்தான் வடலூர் எல்லைக்கு உள்ளே இருக்குது. மீது எந்த சமாதியுமே வடலூர் எல்லைக்கு உள்ளே இல்லை. பெருமானார் உட்பட அவங்க மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் தான் இருக்கிறாங்க. இவருடைய அந்த சரணாகதி குரு மேல் கொண்ட ஒரு பக்தி, அவர் குரு கொடுத்த ஞான பக்தி வைராக்கியத்தை ஏற்றுக்கொண்ட விதம், இவைகள் எல்லாமே சேர்ந்து கல்லுப்பட்டு ஐயாவுக்கு வடலூர்லேயே ஒரு சமாதி அமைஞ்சிருக்கு. அந்த சமாதியில் வெளியே இந்த இதை தான் எழுதி போட்டுக்கிறாங்க. இவர் பெருமானாருக்கு ஒப்பு கொடுத்த இந்த இந்த பத்திரத்தை அங்கே வெளியே எழுதி போட்டுக்கிறாங்க. அந்த கல்லுப்பட்டு ஐயா சமாதிக்கு மேலே இந்த மாதிரி அவர் எழுதி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மகோன்னதமான ஒரு அருள் அனுபவ நிலை பெறணும்னா குருட்ட இது மாதிரி சரணடையணும் அப்படிங்கக்கூடியத தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. கிரீசந்திர கோசு குருநாதர்கிட்ட இப்படியே சரணடைந்தார், என்னுடைய ஜீவ சுதந்திரம் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் அனைத்தையும் அனைத்து சுதந்திரையும் நின் சுதந்திரமாக கொடுத்தே நீ இந்த தேகத்தில் புகுந்து உன்னுடைய தேக சுதந்திரம் போக சுதந்திரம் எல்லாத்தையும் எனக்குள் புகுத்த வேண்டும்னு இவர் வேண்டிக்கிட்டார். எல்லாம் மணிவாசக பெருந்தகை தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பாள் அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகை வேண்டிய வண்ணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைந்தது. குருதேவர் வந்து
கிரீசந்திர கோஷை ஏன்று கொண்டார். அப்படி ஏன்று கொண்ட பிறகு அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வழக்கம் போல் இவருக்கு ஒப்பு கொடுத்து இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார், பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இவர் கொடுத்துட்டார். அப்படி கொடுத்த பிறகு, பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு, இவர் வந்து வழக்கம் போல் நாடகம் நடத்தினார், எல்லாம் செஞ்சார். நாடகம் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு இவரிடம் சில பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த நாடக கம்பெனி சார்பாகவும் இவருடைய, அதாவது இன்பத்துறையில் சற்றே எளியராக இருந்தார்னு சொல்லி திருநீலகண்டரை சொன்ன மாதிரி, இன்பத்துறையில் சற்று எளியவராக இருந்த காரணத்தினாலையும், அந்த நாடகத்துறை சார்ந்து இருந்ததினாலையும் இவர் வந்து குடியும் அப்புறம் பெண் மயக்கமும் இவரோடு இருந்தது. இவரோடு நடிக்கக்கூடிய நடிகைகளை இவர் பயன்படுத்தி கொள்வது வழக்கம். அது வந்து அப்படி மாதிரி இவர் வந்து குடியை தேடி இவர் போகும்போது அந்த பாட்டில் திறக்கிறாரு, குருநாதர் அது உள்ளே இருக்கிறார். ஐயோ, குருநாதர் எதுக்கு இது உள்ளே வராரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இது தன் நம்மளுடைய மனமயக்கமாக இருக்கலாம். சமீப காலமாக கொஞ்ச நேரம் நம்ம எப்படி குருவுடைய சந்நிதிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால குருநாதருடைய எண்ண அலைகள் அடிக்கடி நமக்குள்ளே வருது, அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு இவர் மீண்டும் வந்து குருநாதருடைய அந்த நினைவே, குருநாதர் தான், அவருடைய நினைவு தான் நம்மளை படுத்துது அப்படின்னு நினச்சிட்டு பாட்டிலை விட்டு டம்ளரில் ஊற்றுறாரு. டம்ளரில் அதை விட பெரிய முகமாக தெரியுது, பாட்டிலில் சின்ன முகமாக தெரிந்த குருதேவருடைய முகம் டம்ளருக்கு மாறினவுடனே அது இன்னும் பெரிதாக தெரிகின்றது. இது என்னடாப்பா, நமக்கு குடிக்க முடியலை அப்படின்னு கொஞ்ச நேரம், இதுவும் நம்மளுடைய மாயையாக இருக்கலாம்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்துட்டு மீண்டும் பாட்டிலை பார்க்காரு, அதில் குருநாதர் வராரு. டம்ளரை பார்க்குறாரு, அதில் குருநாதர் வராரு. சரி, இது ஒன்றும் ஒத்து வராது அப்படின்னு தான் வழக்கமாக சந்திக்கும் ஒரு பெண்மணியை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் இவர் கதவை நாக் பண்ணுறாரு, கதவை லேசாக தட்டுறாரு, கதவை திறந்தது குருநாதர். குருநாதருடைய திருவடி அங்கே பார்த்த உடனே இவருக்கு ஒன்றுமே ஓடலை. குருநாதரும் இவர்கிட்ட என்னன்னு பேசலை, இவரும் குருநாதர்கிட்ட என்னன்னு பேசலை. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் வீட்டுக்கு வந்துட்டார். இவைகள்லாம் நமக்கு மனப்பிரமையோ அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. குருநாதர் வந்து தன்னை தடுத்தாட்கொள்ள வந்ததாக இவர் நினைக்கல. மீண்டும் இவருக்கு சிந்தனை ஓட்டம் இப்படியே ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் இவர் எப்போதெல்லாம் மதுவை தொடுகின்றாரோ அப்போதெல்லாம் குருநாதருடைய முகம், எப்போது மங்கையை தேடுகின்றாரோ அப்போதெல்லாம் குருநாதர் அந்த மங்கையின் வீட்டு வாசலில் நிற்கிறது. இது பழக்கமாக ஆகிவிட்டது. அப்போ இவருக்கு தான் தேடி செல்லும் எல்லா இடத்துலையும் குருநாதர் தான் நிற்கிறாரு அப்படின்னா இவரால் எதுவுமே செய்ய முடியலை. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்தது பரம்பொருள் அப்படின்னு நான் வேதங்களும் சாத்திரங்களும் சொல்லியிருக்குது. இவர் எல்லா வேதங்கள் சாத்திரங்கள் படித்து தான் அதனுடைய சாரமாக இவர் நாடகமெல்லாம் எடுக்கிறாரு. அதனால் அறிவு இவருக்கு நிறைய அறிவு உண்டு. அதனுடைய வேதங்கள் சாத்திரங்கள் புகழ்ந்து பேசக்கூடிய அந்த அகண்ட வஸ்து ஒரு குரு வடிவத்தில் உள்ளது அப்படிங்கக்கூடியதெல்லாம் இவருக்கு தெரியுது. ஆனால் அது தன்னை எப்படி வந்து தடுத்தாட்கொள்கின்றது அப்படிங்கிறது அனுபவப்படும்போது இது ஒரு மாயை தோற்றமோ அப்படின்னு நினைக்கிறாரு. தொடர்ந்து ஒரு வாரம் அப்படியே அவருடைய சிந்தனை அப்படியே போகுது. அப்புறம் வந்து இவரால் ஒன்றுமே செய்ய முடியலை. எல்லா வேதங்கள் சாத்திரங்கள் இவைகள்லாம் வந்து, கேதங்கள் கெடுத்து என ஆண்ட கிளரொளியை மரகதத்தை மதுபாட்டில் உள்ளுமா நான் பார்ப்பேன். கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளி மதுபாட்டில் உள்ள இருக்கு. வேதங்கள் தொழுதேத்தும் திருவடி மங்கை வீட்டில் நிற்கிது. இந்த மரகத திருவடி, அந்த கேதம் கெடுக்கும் திருவடி மதுபாட்டில் உள்ளேயும் மங்கையின் வீட்டில் உள்ளேயும் இருப்பதை பார்த்து அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு குரு தலையீடு இல்லாமல் ஒரு மனித வாழ்வு நிறைவு பெறுவதில்லை அப்படிங்கக்கூடியதை உணர்ந்தவர், அந்த நிறைவு நிலையை வந்து நான் அனுபவத்தில் பார்ப்பதற்கு என்னுடைய குருநாதர் என்பொருட்டாக இந்த லீலையை செய்கின்றாரோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவரால் எதுவுமே செய்ய முடியலை. குருவின் மகிமையை வாய்விட்டு சொல்ல முடியலை அப்படின்னு சொன்னால் அது வந்து கீர்த்திக்க பரிசிக்க அதை வந்து பெருமை உடைய, அது என்னென்ன வகையிலெல்லாம் பெருமை உடையது, பாதகம் தலைசூட கீர்த்திக்க பூஜிக்க ஸ்பரிசிக்க, பாதகம் தலைசூட சிறந்த திருவடி
எங்கெல்லாம் வந்து என்னை ஆட்கொண்டது அப்படின்னு நினைக்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு திருவடி அனுபவத்தை நான் வந்து புரிந்து கொள்ளாமல், என்னுடைய மாயத்தோற்றம் என்னுடைய மாயத்தோற்றம்னு நான் நினச்சிட்டேனே, எந்த திருவடிக்காக வேண்டி ஏங்கி ஏங்கி இறை தேடுதலில் உள்ள அன்பர்கள் எல்லாம் அழுது தொழுது மலையையும் காட்டையும் ஆறையும் குளங்களையும் தேடி ஓடுகின்றார்களோ, அந்த திருவடி என் பொருட்டாக மதுபாட்டில் உள்ளே வந்ததே. எந்த திருவடியை வேதங்களும் சாத்திரங்களும் புகழ்ந்து கூறுகின்றதோ, அந்த திருவடி என் பொருட்டாக மங்கையின் வீட்டு முன்னால் வந்து நின்றதே. எந்த திருவடி தன்னுடைய சீடர்களுக்கு எல்லா வகையான ஆண்மை எழுச்சியையும் விழிப்புணர்வையும் தருகின்றதோ, அந்த திருவடி என் பொருட்டாக இந்த மாதிரி ஒரு தேவையற்ற இடத்தில் உள்ள நுழைஞ்சதா. எந்த திருவடியை பற்றினால் பிறவி வேறெருமோ, எந்த திருவடி பற்றினால் கொடிய பிணிகளிலிருந்து விடுதலை கிடைக்குமோ, எந்த திருவடியை பற்றினால் சம்சார சாகரத்திலிருந்து நமக்கு வீடு பேர் கிடைக்குமோ, எந்த திருவடி உடலிற்கும் மனதிற்கும் சாந்தியை தருமோ, அந்த திருவடி என் பொருட்டாக மதுபாட்டில் உள்ளும் மங்கையின் வீட்டின் வாசலிலும் நின்று கிடந்ததே அப்படின்னு சொல்லி அவர் ஏங்கி ஏங்கி அழுறாரு. அவரால் எதுவுமே செய்ய முடியலை. அவருக்குள்ளே அந்த நேரத்தில் இருந்து ஒரு வாரம் 10 நாள் நிகழ்வுக்கு பிறகு, மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை செய்த எனது குருநாதருக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ண போகிறேன், என்னுடைய குருநாதர் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டி கொடுத்தாரே, அந்த குருநாதருக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ண போகிறேன், எனது குருநாதர் வந்து தன்னுடைய திருவடி அனுபவத்தை எனக்கு சென்னியில் சூட்டினாரே, அந்த குருநாதருக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து குருதேவரை சரணடைந்து கதறி அலறாரு. குருநாதர் அவரை தேற்றி, ஒன்றும் இல்லை குழந்தை, உன்னுடைய உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு ஆன்மை ஊற்றிருந்தது, உன்னுடைய காயத்துள் அமுதம் ஊறக்கூடிய காயத்துள் மது ஊறக்கூடாது என்பதற்காக வேண்டி தேவதேவன் உனக்கு இந்த கருணையை செய்துள்ளான், நீ இதற்காக வேண்டி ஒன்றும் சலனப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் இந்த சீடர்களுக்கு காவி குருநாதர் கையாலேயே காவி வஸ்திரம் அளிக்கிறாங்க. அந்த நிகழ்வுக்கு 12 பேருக்கு காவி வேஷ்டியும் துண்டும் எடுத்து கொண்டுட்டு வர சொல்கிறாரு. சுரேந்திரநாத் மிஸ்ரா அப்படின்னு ஒரு அன்பர், அவர் மிகுந்த தொண்டர், அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்திம காலத்தில் அவருக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சார். அந்த தொண்டருடைய சிபாரிசின் பேரில் 12 பேருக்கு இந்த காவி வஸ்திரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து 11 பேர் வந்திருக்கிறாங்க தொண்டர்கள். ஒரே ஒரு ஆடையை முதலில் எடுத்து கிரீசந்திர கோசுக்காக வேண்டி வைத்து விடுங்கள்னு குருநாதர் சொல்லியிருக்கிறார்னா, கிரீசந்திர கோசனுடைய துறவு எத்தகையது. அவர் சொல்லும்போது, சாதாரணமாக நீங்கள்லாம் கிளி கொத்தாத பழமாக வந்தீர்கள், ஆனால் எல்லா விதமான போக போக்கியங்களையும் அனுபவித்த ஒருவன் சீத்து அப்படின்னு சொல்லி உதறிட்டு வந்து குருவினுடைய திருவடியை சரணடைந்தான்னா, அந்த தொண்டனுடைய மாண்பு மிக பெரியது அப்படின்னு சொல்லி பரமஹம்சரால் போற்றப்பட்டவர். ஒரு நாளைக்கு பரமஹம்சருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்திருந்து எல்லோரும் கேட்குறாங்க, எப்படி வந்து உங்களுக்கு பரமஹம்சரை பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வேதங்களாலும் சாத்திரங்களாலும் சொல்ல முடியாத ஒரு உணர்வை பற்றி நான் எவ்வாறு சொல்வது, எவருடைய புகழை வேதவியாசரால் புகழ்ந்து சொல்ல முடியவில்லையோ, எவருடைய புகழை வான்மீகியால் புகழ்ந்து பேச முடியவில்லையோ, அந்த ராமனும் கிருஷ்ணனும் ராமகிருஷ்ண பரமஹம்சராக அவதரித்துள்ள போது அவரை பற்றி நான் சொல்வதற்கு என்ன உள்ளது அப்படின்னு சொல்லி வியந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், குருவுக்கும் சீடனுக்குமான ஒரு பாந்தவியம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். குருநாதர் வாழ்ந்தபோது இப்படி இருந்தார். குருநாதருடைய மறைவுக்கு பிறகு சாரதா தேவியார் இருக்கும் இடத்துல கூட அவர் நிற்க மாட்டார். அவர் நடந்து போன பிறகு அந்த சாரதை நடந்த பாத துளியை தன் தலையில் சூடிக்கொண்டு அந்த இடத்த வணங்குவாராம். ஏன்னா தான் சாரதை நடந்து வரும்போது கூட அவரங்களை நிற்க வச்சு வணங்குவது கூட தவறு அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவத்தில் வாழ்ந்தவர், குரு சீடருடைய பெருமைக்கு ஒரு இலக்கணமாக திறந்தவர், இல்லறத்திலும் துறவரத்திலும் இருந்து நம்மளுடைய ஆன்மீக உணர்வுகளையெல்லாம் நாடகமாக்கி உலகுக்கு உபகரித்த மிகப்பெரிய தொண்டர் கிரீசந்திர கோஸ் என்னை மிகவும் கவர்ந்தவர்.
அந்த அவருடைய பதிவு இன்றைக்கு பதிவு பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருவுருள் குத்தி வைக்க நாளைக்கு எந்த பதிவு இருக்கோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.